ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. அங்கே குரு பேசிக் கொண்டிருந்த பொழுதே இங்கே பேசவே மாட்டேங்கிறார். கடவுள் பேசவே இல்லை, பேசுவார். அன்று அவர் மறுமொழி கூறவில்லை. அதான் வந்து ஆசிரியர் சொல்லும்போது மெரில் என்கின்ற ஒரு அழகான வரலாற்று நூல்களுடைய கர விரிவுரையாளர் சொல்லும்போது சொல்கிறாரு, இட்ஸ் எ இன்க்ரெடிபிள் இன்டர்வென்ஷன்றார். இட்ஸ் எ இன்க்ரெடிபிள் இன்டர்வென்ஷன் ஆர் இன்டரப்ஷன். இன்டர்வென்ஷன்றது நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது நான் குட்ல சொல்கிறது, இன்டரப்ஷன்றது கவர்னர் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது. இந்த இன்டர்வென்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதோ தப்பாக சொல்கிறீங்க, நல்லா சொல்கிறீங்க, அது நல்லா சொல்கிறது, நான் என்ன சொல்கிறேன், ஆனால் இது கூடங்கண்ணா அப்படின்னு சொன்னோம்னாக்க இன்டர்வென்ஷன். நாங்கள் சொல்கிறத ஒட்டியோ வெட்டியோ மறு சொல்லு, உங்களை அப்படியே அமுக்கிட்டு நான் சொல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன் பாருங்கள், இன்டரப்ஷன். அது தொல்லை இன்டரப்ட் மீ அப்படின்னு நம்ம கேட்போம். அதுதான் அந்த 14:19 ஆண்டோட கேட்டார், உன் கையை நீ விளக்கிக்கொள். அவர் பேசிக்கொண்டே இருக்கும்போதே, இறை வார்த்தை வரும்போதே, இறை திருவுளத்தை வெளிப்படுத்தும் போதே, இறை திட்டம் அவங்க தெரியப்படுத்தப்படும் போதே உன் கையை விளக்கிக்கொள்னு அர்த்தம், என் திட்டம் செயல்படட்டும். சாமியை பார்த்து நம்ம சொல்கிறோம், விண்ணுலகம் திருவிழா நிறைவேறுவது போல் மண்ணுலகம் நிறைவேறுகன்னு சொல்லிட்டு நம்ம திருவிழத்தை நம்ம நிறைவேற்றணும்னா உன் கையை நீ விளக்கிக்கொள்ளு தான் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. தை வில் பி டன்னு சொல்லிட்டு மை வில் பி டன் நம்ம நடந்தோம்னாக்க, நான் வச்சது தான் சட்டம், நான் வச்ச மாதிரி தான் நடக்கணும்னு நீ நினச்ச அப்படின்னா, யூ யுவார் கடவுளை பார்த்து உன் கையை நீ விளக்கிக்கொள் என்று நம்ம சொல்கிறோம். சவுல் அப்படி பண்ணார். அங்கே சொன்னதுனால இங்கே பதில் சொல்லலை, அவர் பதில் சொல்லலை. அங்கே சொன்னதுனால மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து வருகிற எல்லா செயல்பாடுகளும் ஆண்டவர் ஒருவருடைய செயலை வைத்து தீர்ப்பது கிடையாது. அந்த செயலின் பண்பாக இருக்கிற மன உறுதியை, அந்த செயலின் பண்பாக இருக்கிற மன வலிமையை, அந்த செயலின் பண்பாக இருக்கிற நம்முடைய ஒழுக்க நிலையை நினச்சி பார்த்தா நம்மளை தீர்ப்பிடுறார். ஆக்ஷனுன்னா உடனே ரியாக்ஷன் தான் பண்ணுவாங்க. ஆண்டவர் வந்து ரியாக்ஷன் பண்ணுறவர் இல்லை, ஆண்டவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறவர். அதை ஒரு அழகான ஒரு பெஞ்சமின் ஃப்ராங்க்லின்றவர், டோன்ட் ரியாக்ட் ரெஸ்பாண்ட். ஆண்டவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறவர். நம்ம திருப்பாடலில் கூட முதல் வாசம் முடிஞ்ச உடனே ரெஸ்பான்ஸ் தான் சொல்லுவோம், நம்ம ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. ஆண்டவர் சொன்னாரே நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் இல்லை, ரெஸ்பான்ஸ். நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன, ஆண்டவரே உலகெல்லாம் பெயர் எத்தனையோ வியப்புக்குரியது, ரெஸ்பான்ஸ். என்னாயின் ஆண்டவர் ரெஸ்பான்ஸ், அதான் நம்ம பண்ணுறோம். ஆண்டவர் அதான் பண்ணுறான். இப்போ அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை, மறுமொழி கூறவில்லை. அடுத்த வசந்த வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போமே. இப்போ இன்னொரு பார்த்து சொல்கிறேன். இன்னொன்று வந்துங்க, இந்த இடத்துல சொல்லும்போது அந்த 14:19 சொல்ல விட்டு ஒன்று சில கருத்துக்களை இந்த வார்த்தையினுடைய பின்னணியில் சொல்கிறோம். ஆண்டவர் அவருக்கு மறுமொழி கூறவில்லை. ஏன் மறுமொழி கூறவில்லை? குரு பேசி கொண்டிருக்கும் போதே சவுல் இடைமறித்து உன் கையை விளக்கிக்கொள் என்கிறார். இந்த ஒரு நிலையை ஒரு விளக்கு உரையாளர் அழகாக சொல்கிறார். சால்ஸ் ஸ்பிரிச்சுவல் இன்சென்சிட்டிவிட்டி இஸ் கிளியர்லி சீன் என்று சொல்கிறார். ஸ்பிரிச்சுவல் இன்சென்சிட்டிவிட்டி, உங்கள் காயம்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ என்னாச்சுங்க, அது வந்து சென்சிட்டிவிட்டி, ரசம் தீர்ந்து விட்டது, சென்சிட்டிவிட்டி இல்லைங்களா. 4 பேர் கட்டில் தூக்கிட்டு வந்து போதகர் மாதிரி இறக்குறாங்க, என் நண்பன் திமிர்வாதத்தால் கஷ்டப்படுறான்னு சொல்லாமல் சொல்கிறாங்க, குணப்படுத்துவீங்க நம்பரான ஆண்டவரேன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. சென்சிட்டிவிட்டி, ஹியூமன் சென்சிட்டிவிட்டி, மனிதநேயம். அதான் அது மாதிரி இங்கே ஸ்பிரிச்சுவல் இன்சென்சிட்டிவிட்டா என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல அழகாக சொல்கிற ஆசிரியர் விளக்க சொல்கிறாரு, ஆண்டோடைய வழிகளை உணராமல் இருந்தால் நாம் ஸ்பிரிச்சுவலி இன்சென்சிட்டிவ். விவிலியத்தில் 4 கதாபாத்திரங்களை முன்பாக வருகிறார்கள். ஒன்று வந்து பாலாம், இறைவாக குறைக்கும் போது கழுதி இழுத்துன்னு போவான். என்னுடைய திருவுளத்தை கழுதுக்கு தெரியுது, அவனுக்கு தெரியல, கட்டாயப்படுத்தலாம், அடிக்கிறான். நீ என்ன அடி, ஏன் அடிக்கிற, கழுதை பேச அவன்கிட்ட. ஸ்பிரிச்சுவல் இன்சென்சிட்டிவிட்டி, ஆண்டவருடைய வழிகளை உணராமல் இருப்பது. ஏலி பாருங்க, தந்தையே என்னை அழைத்தீரே, இதோ நான் நினைக்கல போய் தூங்கு. ரெண்டாவது வரும்போது அழைப்பது ஆண்டவருடைய உணர்ந்து கொண்டார். ஏழினுடைய பெருந்தன்மை, ஏழினுடைய அனுபவம், ஆண்டவர் அழைக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு மறுமுறை கூப்பிட்டால் ஆண்டவரே பேசும் அடியான் செய்கிறான். இந்த சென்சிட்டிவிட்டிக்குள்ளே வந்துட்டார் பாலம், வந்துட்டார். அதே போல் பாருங்கள், பேதுரு ஜெயிலில் கிடப்பார், முன்னாடி வந்து சங்கிலி விலங்குகள், அதுக்கப்புறம் சிறைக்கதவு, சிறைக்கு முன்னாடி காவலர்கள், இதெல்லாம் தாண்டி வானத்தூர் வந்து இப்படி திறப்பார், இப்படி கனவு காண்ற மாதிரி இருக்கிற மொதல் வாசலுக்கு வராரு, கதவு திறக்குது. ரெண்டாவது வாசலுக்கு வருவார், நகர வாசலுக்கு வர, கதவு தரான் திறக்குது. திரும்பி பார்த்தா யாரும் காணும்,
ஆண்டவர் தான் தம் தூதரை அனுப்பி என்னை காத்தார் என்று உணர்ந்து கொண்டார். ஒரு மயக்க நிலையிலும் தயக்க நிலையிலும் என்ன நடக்கும் தெரியாத நிலையிலும் கூட அந்த சென்சிட்டிவிட்டிக்குள்ளே வந்துட்டார். புதிய ஏற்பாட்டில் பவுலுடையகளை பார்க்குறோம். அதே போல் கமாலியலுடைய வார்த்தையில் பாருங்க, நீங்கள் என்ன செய்கிறேன்னு செய்கிறத செஞ்சு யோசிச்சு பார்த்து செய்யுங்க. இந்த சீடர்களை அடிப்போம் உதைப்போம் இயேசு பற்றி பேசாதன்னு நீங்கள் தண்டிப்போன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு வேளை இது கடவுள்கிட்டருந்து வந்துச்சுன்னா அது எந்த கும்பனாலும் நிறுத்த முடியாது. கடவுள்கிட்டருந்து வரலன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, அது தானாக அழிஞ்சிடும். ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி என்ன நடக்குதுன்றதை கடவுளை திருவுளத்தை உணர்ந்து அறிந்து கொள்கிற ஒரு தன்மை தான் ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி. இந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறார், சவுலுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி இல்லைங்க. அந்த குரு வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, கடவுளுடைய திட்டம் இதுவாக இருக்கலாமா என்று சொல்ல வருகிறார், உன் கை விலக்கிக்கொள். இன்சென்சிட்டிவ் டு காட்ஸ் வேஸ். அந்த சென்சிட்டிவிட்டி நம்ம தலைவர்களுக்கு, நமக்கு, நம்முடைய பங்கு நிர்வாகத்தில், நம்முடைய குடும்ப நிர்வாகத்தில், நம்முடைய உறவு நிர்வாகத்தில் இருந்துச்சு அப்படின்னா சண்டை சச்சரவு பூசல் இருக்காது. உன் விருப்பம் அது, என் விருப்பம் அது, ஆண்டவர் விருப்பம் என்ன, ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி. அதை அந்த ஆசிரியர் அழகாக சொல்கிறார். அடுத்த காரியம் பார்த்தோம்னாக்க 14:30 வாசிங்களேன். இன்று மக்கள் தங்களுக்கு கிடைத்த எதிரியின் கொள்ளை பொருள்களை நன்றாக உண்டிருந்தால் பிரிஸ்தியருக்கு மேலும் பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கும் என்றார். யார் சொன்னது? யோனத்தான். யோனத்தான் எ பாண்ட் லீடர், வீரனாக தலைவனாக பிறந்தவன். அவனுடைய துணிவு, அவனுடைய தீர்க்கமான எண்ணம், அவனுடைய திட்டமிடும் தன்மை, ஊர்ந்து தவழ்ந்தாவது சென்று எதிரியை வெற்றியை வெற்றி கொள்ள செய்து நம் மக்கள் மனதிலே நம்பிக்கை விளை விதவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம், கடவுளை நம்புகிற, ஒருவேளை கடவுள் செயல்படுவார் என்ற விசுவாச அறிக்கை, பாண்ட் லீடர். சவுல் வந்து யாருங்க, ஜோனத்தனுடைய அப்பா. ஆனால் கழுதி தேடிட்டு வந்தார். கடைசி வரைக்கும் ஒரு நல்ல தலைமைத்துவ உள்ளேயே அவர் வரல, வாசப்படையில் நின்று போயிட்டார். அந்த தலைமைத்துவ தகுதிக்கு வந்து அதை திறம்பட செயல்படுத்தி அதை ஆட்டுப்படுத்தி அழகாக பண்ணியிருந்தானா ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவாகி இருக்கலாம். ஆனால் அதனால தான் விவிலியம் வந்து மெலக் என்றால் அரசன், நஹீத் என்றால் இளவல் அல்லது சிஃப்டன். சவுலுக்கு கடைசி வரைக்கும் சிஃப்டன் என்கின்ற அந்த நஹீத் என்ற எபிரேய சொல்ல தான் பயன்படுத்துகிறாங்க. மெலக் என்ற வார்த்தை வந்து தாவீதுக்கு மட்டும் தான் வருது, ஏன்னா அது தகுதிக்கே வரல அவர். இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி, அல்லது வந்து கடவுளுடைய திட்டத்தை உணராமல் இருக்கிறது, அல்லது வந்து இன்க்ரெடிபிள் இன்ட்ரப்ஷன், அது இடைமறித்து கடவுளுடைய திட்டத்தை புரியாமல் நடந்துக்கிறது. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு வெற்றி நல்ல வெற்றியாக மாற்றுவது, மிகப்பெரிய வெற்றியாக மாற்றுவது, அசாதாரணமாக இதை மாற்றுவது தலைவன் கையில் இருக்குது இல்லைங்களா. ஆனால் வந்து யோனத்தனுக்கு தெரியுது, அனுபவத்தில் குறைந்த, அறிவில் குறைந்த, அவருக்கு தெரிகிறது, தந்தைக்கு தெரியவில்லை. தலைமைத்துவனுடைய எதிர்மறை பண்பு அது. அதான் சொல்கிறாரு, அப்பா மட்டும் நல்லா பசங்கள் நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷம் பாருங்கள், ரிலாக்ஸாங்க, அடித்து நவுத்தோன்னு சொல்லியிருந்தா பெரும் அழிவு அவர்களுக்கு, பெரும் வெற்றி நமக்கு. அது அவருக்கு தெரியல. அது ஒன்றுங்களா, அதுதான் அது வந்து ஏன்னா வந்து கடவுளை முன்னிறுத்தாமல் தன்னை முன்னிறுத்துறது ஒரு கண்பு. 4:21 வசனத்தை வாசிங்களேன். 21, ஏற்கனவே பெலிஸ்தியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களோடு பாளையத்தில் திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருந்த இஸ்ரேலுடன் இணைந்து கொண்டனர். இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம். அதாவது வந்து எதிரியின் போர்ப்படைக்குள்ளாக இஸ்ரேல் மக்கள் ஊடுருவி எதிரிகளைப் போலவே பயிற்சி பெற்று எதிரியின் படையிலே பணியாற்றியவர்கள். ஒரு கட்டத்தில் அவங்க அப்படி திரும்பி வராங்க. நம்ம இன்றைக்கி சொல்லுவோம் ஸ்லீப்பர் செல்ஸ்ன்னு. இதெல்லாம் தான் அன்றைக்கே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இஸ்ரேல் மக்கள் பிலிஸ்தர்களை போட படையிலே சேர்ந்து அவருடைய படைகளை தரித்து அவருடைய போர் பயிற்சியை கற்று அவருடைய போர் நுணுக்கங்களை கற்று அவர்களோடு போராடுவது. ஒரு கட்டத்தில் அவங்க அங்கேருந்து இங்கே வந்துடுறாங்க. அது வந்து பெரும் அழிவாங்களுக்கு தெரியுது. எங்கே போகிறான், எங்கே வரான், பதுங்குடம் எங்கே இருக்குது, பாசறை எங்கே இருக்குது, போர்க்கழுவில் எங்கே இருக்குது, எந்த வழியில் போகிறாங்க வராங்க, அத்துப்படியாக இருக்கும். அதனால் அவங்கள வெல்றது வந்து ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி ஆளுங்க இங்கே வந்துடுறாங்க. 21 வசனம் வந்து ரொம்ப டெக்னிக்கலான வார்த்தை. இன்னொரு வார்த்தையை போடுறேன், தாவீது அப்படி தான் இருந்தவர். சவுல் துரத்தும்போது தன்னுடைய குண்டற்படையோட பிலிஸ்தர் படையில் சரணடைஞ்சு அங்கே பயிற்சி பெறுறாரு. கோலியாத்தின் வாளை கையிலேருந்து பயிற்சி பெறுகிறார். பின்னாளில் அரசனாக அபிஷேகம் செட்டப்படுது. அவருடைய வீழ்த்து அவருக்கு எளிதாக இருந்தது. ஸ்லீப்பர் செல்லுடைய வல்லம் அது. அதுதான் வந்து தாவீதும் அதான் பின்னால் மாட்டார். அதை பிற்பட சொல்கிறேன் நான். இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து திரும்பிங்க வராங்க. அந்த ஒரு காட்சி முன்ன சொல்ல மறந்துட்டேன், இதை அங்கே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 23 வசனத்தை வாசிப்போமே. அன்று ஆண்டவர் இஸ்ரேலை விடுவித்தார், போர் பெத்தவேனை தாண்டி நடந்தது. அன்று ஆண்டவர் இஸ்ரேலை விடுவித்தார் இல்லைங்களா. அன்று ஆண்டவர் இஸ்ரேலை விடுவித்தார். அதே மாதிரி பாருங்க, 14 அதிகாரத்தில் 6 வசனம் வாசிங்களேன். 2 பகுதி 6 வசனம் 2 பகுதி. ஒருவேளை
ஒருவேளை ஆண்டவர் நம் சார்பாக செயல்படுவார். ஏனெனில் சிலரை கொண்டோ பலரை கொண்டோ மீட்பளிப்பதில் ஆண்டவருக்கு தடையில்லை என்றார். ஆண்டவர் என்ன செய்வார்? சிலரை கொண்டோ பலரை கொண்டோ மீட்பளிப்பதில் மீட்பளிப்பார். சிலரை கொண்டோ பலரை கொண்டோ மீட்பளிப்பார், நம் சார்பாக செயல்படுவார். ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். இதில் ஏதாவது ஒரு வார்த்தை ஆண்டவரின் வெற்றி, ஆண்டவரின் செயல்பாடு, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவருக்கு செயல்படுதல் தடையில்லைன்னு ஒரு வார்த்தை சவுல் வாயிலிருந்து வந்துச்சிங்களா? வரவே இல்லை. வரல. அதுதான் எதிர் தலைவனுடைய ஆன்டி ஹீரோனுடைய கேரக்டரைசேஷன். ஒரு மகனுக்கு, அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட மகனுக்கு தெரிஞ்சிருக்கிறது, தந்தைக்கு தெரியவில்லை. அந்த விமலிய மாந்தருடைய மனநிலை, ஒழுக்க நிலைகள், உடைய விளிமியங்கள் நமக்கு வந்து ஒரு எதிர் தலைமைத்துவத்தினுடைய பண்புகளை அப்படியே படம் பிடிச்சு காமிக்குது. ஆன்டி ஹீரோனோட அழகாக காமிக்குது. இதை தான் ஏலிகிட்ட பண்ணார். ஏலியையும் சாமுவேலையும் வச்சார். அதே மாதிரி தான் இப்போ வந்து சாமுவேலையும் சவுலையும் வச்சார். இப்போ சவுலையும் யோனத்தனையும் வைக்கிறார். அந்த ஹீரோ வந்து எப்படி ஒரு ஆன்டி ஹீரோவாக இருக்கிறான்றதை, எப்படி இருக்கக்கூடாது என்றதை சொல்கிறார். அடுத்த 10 அதிகாரங்களில் ஒரு தலைவனாக எப்படி இருக்கணும்னு சொல்லுவார். அழகான புத்தகம், நல்ல செய்திகளை தாங்கி வருகிற புத்தகம். இப்போ வந்து 24-30 வரையிலே வசனங்களுக்குள்ளாக கடந்து போவோம். அதில் சின்ன சின்ன ஏற்கனவே நான் கொஞ்சம் சில செய்திகளை சொல்லிட்டேன். இப்போ வந்து அதில் விட்டு போன செய்திகளை நம்ம சொல்லிட்டு நம்ம கடந்து உள்ளே போவோம். இப்போ வந்து 24 வாசிப்போமே. இஸ்ரேல் மக்கள் அன்று சோறு ஊற்றினர். ஏனெனில் சவுல் அவர்களை நோக்கி, நான் என் எதிரிகளை பழிவாங்க வேண்டும், ஆகவே மாலைக்குள் யாராவது உணவு கொண்டால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று ஆணையிட்டு கூறினார். அதுதான் தாவீதுக்கும் சவுலுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம். 24 ஒரு பொடி வச்சு ஆசிரியர் பேசுகிறார். நான் என் எதிரிகளை பழிவாங்க வேண்டும். யாருடைய எதிரி அவர்? இந்த பிலிஸ்தர்கள் யாருடைய எதிரி? என் எதிரிகள். நான் ஹீரோ, அவன் வில்லன். அவனை நான் அடிக்கணும், ஒழிக்கணும். இங்கே யாருக்கு மகிமை, யாருக்கு பெருமை, யாருக்கு புகழ்? எனக்கு. நீயா நானா? நான் தான் தானுங்களா? அதாவது இந்த இடத்துல ஆண்டோருக்கு இடமில்லை. இதே தாவீது சொல்வார், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த மனிதர் என் ஆண்டவரை படிப்பதற்கு இவன் யார் அப்படின்னு கேட்பார். அப்போ கடவுளை பழித்ததுனால தாவீதுடைய எதிரியை அவன் மாறுறான். அதுதான் ரெண்டு பேருக்குள்ள பண்பு இல்லைங்களா? சவுல் வந்து என் எதிரிகளை நான் பழி வாங்க வேண்டும், அதனால் யாரும் சாப்பிடாதீங்க. ஆனால் தாவீதை மறுபடியும் ஆண்டவரை பழித்து பேசணும், அதனால் சண்டைக்கு வரேன். அரசன் கொடுக்குற அரசாட்சியினுடைய பாதி சாம்ராஜ்யமோ, அரச மகளை மணமுக்கிறது துச்சம், அதில் குப்பை. என் சாமி அவன் வந்து பழித்து பேசுகிறான், அவன் விடுவனா? உண்டு இல்லைன்னு பார்ப்பேன். அதனுடைய மனநிலை பாருங்க, ஹீரோனுடைய மனநிலைகள். எங்கேருந்து நம்ம புறப்பட்டு வரோம், எங்கேருந்து நம்ம சக்தி வருது, நமக்கு உறுதியூட்டும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையேன்னு நம்ம ஒவ்வொரு தலைவரும் தேர்ந்து தெளிய வேண்டும். அதுதான் முக்கியம். அதில் இன்னொன்று பாருங்கள், சவுல் சொல்கிறாரு, தோரா என்று சொல்லப்படுகிற 5 எங்கேயும் உபவாசம் இருந்து போராடு என்று சொல்லவே இல்லை. ஆனால் தோரா புத்தகம் சொல்லுகிறது, நீ உபவாசம் இருந்து ஜெபித்தால் நீ விரும்பும் காரியரை அவனுக்கு செய்வார் என்று. அந்த உபவாசம் என்பது கண்ணீரை விட வலிமையான ஒரு பக்தி முயற்சி, கண்ணீரை விட வலிமையான ஒரு ஆயுதம், இறைவனை இறங்க செய்யக்கூடிய அருமையான ஒரு ஆயுதம் என்று தோரா புத்தகம் சொல்லுகிறது. சவுல் ஆணையிடுகிறார். ஏதோ தோரா புத்தகத்தின் ஆசிரியரை போல் அவர் சொல்லுகிறார், நான் அவருடைய என் எதிரிகளை பழிவாங்கும் வரை யாரும் சாப்பிடக்கூடாது. அப்போ எங்கே கடவுள் இருக்கிறார்? இங்கே கடவுள் இருக்கிறார். நீயே தோராவின் ஆசிரியர், நீரே சட்டத்தை ஏற்றுகிறவர். உன் விருப்பமா அவர் விருப்பமா, உன் திட்டமா அவர் திட்டமா என்ற கேள்வி ஆசிரியர் முன்பாக வைக்கிறார். அடுத்து பாருங்க, இன்னொரு அழகான சரி 21:5 வாசிகளே. தாவீது குருவை நோக்கி, சாதாரண பயணத்தின் போதே இவ்விளைஞர்கள் பெண்களுடன் உறவு கொள்வதில்லை, இன்றோ சிறப்பு பணியை மேற்கொண்டுள்ளதால் நேற்றும் முந்தின நாளும் தூய்மையை காத்துள்ளனர் என்றார். போர் நடக்கும்போது தூய்மை இருக்கணும். நீ எந்த பெண்ணோடும் உறவு கொள்ளக்கூடாது. உன் சொந்த பெண்ணோடோ அல்லது எதிரினுடைய மனைவியோடோ அவருடைய பிள்ளைகளோடு உறவு கொள்ளக்கூடாது என்ற ஒழுக்க நீதிக்குட்பட்டு போராட வேண்டும். உபவாசம் வந்து போராட வேண்டும் என்று சொல்லப்படவே இல்லை. உதாரணத்துக்கு விடுதலை பெண்கள் 19:15 வாசிப்போமே. அவர் மக்களை நோக்கி, 3 தயாராக இருங்கள், மனைவியோடு கூடாதிருங்கள் என்றார். ஆண்டவரை சந்திக்கும் போது, போருக்கு போகும்போது, ஆண்டவரை திட்டத்தை நிறைவேற்றும் போது நீங்கள் மனைவியோடு கூடாது இருப்பீர்களாக அதான் சொல்லப்பட்டது. ஆனால் போருக்கு போகாதுன்னு சொல்ல முடியாது. அதே இந்த இணைச்சட்ட நூல் சொல்லுது, ஒருவேளை புதிதாக மனமுடித்தவனாக இருந்தால் போரிலிருந்து விலக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இருக்குது. உபவாசம் சொல்லலை. இவர் போரா ஒரு புதிய தோராவை கொடுக்குறார். இவர் என்ன புதிய மோயசனா? இவர் என்ன ஓரோ மேலே இருக்கிறாரா? என் எதிரிகளை நான் பழிய வாங்க வேண்டும், நீ எங்களுக்கு உபவாசம் இருந்து போராடுங்கள். அதுதான் புரியுங்களா? அது அடுத்த மாதிரி பார்க்கும்போது விடுதலை பெண்கள் 3:8 வாசிப்போமே.
எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டுக்கு, அதாவது கனானியர், ஈத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். பாழும் தேனும் பொழியும் கானான் நாடு, விடுதலை பெறும் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று சிதறிப்போன போர் வீரர்கள் காடுகளின் ஊடே எதிர்களை துரத்தி போகிறார்கள். பானும் தேனும் அங்கே பொழியுது. அங்கே சொன்னது இங்கே ஆசை சொல்கிறாரு. அப்படி குச்சியில் அப்படி தட்டுறாரு, இப்படி தொங்கி ஒழிஞ்சிட்டு இருக்கு, ஒழுந்துட்டு இருக்கிறார் அந்த தேன் அப்படி ஒட்டிக்கிட்டு வருது. சாப்பிட்றாரு தெம்பு, அது வந்து பிரைமரி ஸ்டெப்ஸு. பாழும் தேனும் அவங்க சாப்பிட்டு உண்டு கொழுத்து வளரணும், அது எனர்ஜி இல்லைங்களா. 10 மடங்கு பலமுள்ள சக்தியான தேன் அதான். அவர் உண்டவுடன் கண்கள் தெளிவடைந்தார், அதான் அந்த வசனம் அந்த சொல்லுது. அதே போல் 7:25 வாசிங்களேன், யோசுவா 7:25. யோசுவா, ஏன் நீ எங்களுக்கு தொல்லை வருவித்தாய்? இன்று ஆண்டவரும் உனக்கு தொல்லை வருவிப்பார் என்றார். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தொல்லை வருவிப்பார், தொல்லை வருவிப்பார். அது வந்து எப்ரேயம் மொழியில் அக்கார் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அக்கார் என்றால் ட்ரபிளிங், ட்ரபிளிங் தொல்லை பண்ணுறது, தொந்தரவு கொடுக்கறது, ஒரு சங்கடத்தை உருவாக்குறது, அதான் அக்கார் என்கின்ற அந்த வினைச்சொல்லுக்கான அர்த்தம். யோசுவா 7 அதிகாரத்தில் ஆக்கான் என்கிறவன் ஆண்டவரின் கட்டளையை மீறி கொள்ளையிடப்பட்ட பொருளிலிருந்து ஒன்றை அவன் எடுத்துக்கொண்டான், அதனால் அந்த இஸ்ராயல் குலம் முழுவதற்கும் தோல்வி, தொல்லை. சரிங்களா? 7:26 வாசிங்களேன், அவன் மீது ஒரு பெரும் கற்குவியல் எழுப்பினர், அது இந்நாள் வரை உள்ளது. ஆண்டவர் தாம் கடுஞ்சினத்தை தனித்து கொண்டார், ஆதலால் இந்நாள் வரை அவ்விடத்தின் பெயர் ஆக்கோர் பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகின்றது. தொல்லையின் பள்ளத்தாக்கு. அக்கோர், அக்கார். அக்கோர் என்பது பார்ட்டிசிபல், அக்கார் என்பது வினைச்சொல். அக்கோர் பள்ளத்தாக்குன்னு அழைக்கப்படுது, தொல்லையின் பள்ளத்தாக்கு. ஒருத்தன் தப்பு பண்ணனால பெருந்தொல்லை வந்துச்சு. அதே வார்த்தையை தான் இங்கே ஆசிரியர் பயன்படுத்துகிறார். குழப்பம் வந்தது, என் தந்தை குழப்பம் ஏற்படுத்துகிறார், தொல்லை ஏற்படுத்துகிறார், சங்கடத்தை உருவாக்குறார். இந்த சங்கடம் வந்து சாபத்தில் போய் முடியும், இந்த சங்கடம் வந்து தோல்வியில் போய் முடியும், இந்த சங்கடம் வந்து வெற்றியை சுவைக்க முடியாத ஒரு தன்மையில் முடியும் என்று ஜோனத்தான் சொல்லாமல் சொல்கிறார் அந்த அக்கார் என்ற வார்த்தை. அதே போலவே நம்ம வந்து இன்னும் ஒரு அது முடிச்சுக்குவோம், அது முடிச்சுக்குவோம். இப்போ வந்து 30 வசனத்தை வாசிப்போமே, 14:30. இன்று மக்கள் தங்களுக்கு கிடைத்த எதிரியின் கொள்ளை பொருள்களை நன்றாக உண்டிருந்தால் பிலிஸ்தியருக்கு மேலும் பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கும் என்றார். இந்த 1 Samuel 14:29-30 யோனத்தான் தன் தந்தையினுடைய செயல்பாட்டை விமர்சிக்கிறார், கடுமையாக விமர்சிக்கிறார். அந்த இடத்துல அவருடைய தலைமைத்துவ பண்பை பார்க்குறோம். அப்பாவுக்கு எதிராக பேசுகிறாரு, முன்முழுக்கிறோம், அதை சொல்லலை. அப்பாவும் மகனும் ஒத்துப்போகலை, அதெல்லாம் நான் சொல்லலை. தலைமைத்துவ பண்பு என்பது அது யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்பாவாக பேசினாலும் சரி, மந்திரி பேசினாலும் சரி, படைவீரன் பேசினாலும் எது உண்மைன்னு தெரிஞ்சு அதை உரக்க சொல்லணும், அதை உண்மையில் வாழ்க்கையில் வாழ அழைப்பு விடுக்கணும். யோனத்தான் அப்பா குழப்புறாரு, அப்பா சொதப்புறாரு, பழிச்சுன்னு சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய திருச்சபை அமைப்புக்குள்ளாக இருக்கிற மிகப்பெரிய பலவீனம் என்பது ப்ராஃபிட்டா ப்ராஃபிட்டா, அதுதான் கேள்வி. நிறைய பேர் வந்து ப்ராஃபிட்டு பார்க்குறாங்க, இதை சொன்னால் நம்மளுக்கு ஒரு ஆதாயம், அவர் பண்ணுறாரு நம்ம ஆமாம் போடுவோம், அதை விட கொஞ்சம் ஒத்து ஊதுவோம், ப்ராஃபிட். ஆனால் ப்ராஃபிட்டாக இருக்கிறவங்க வந்து கையை சுட்டுக்கணும். எல்லாரும் எதிர்த்துகிறார்கள், நான் வாயை திறந்தால் ஒழிக என்று கொத்துக்கிறார்கள். ஏன் ப்ராஃபிட் வந்து சாபங்களையும் சங்கடங்களையும் திட்டுக்களையும் வழிகளையும் தாங்க வேண்டும். நாம் என்ன பண்ணுறோம், சொகுசாக ஆதாயம் கிடைக்கிறதுனால ப்ராஃபிட் ஓரியண்டாக மாறுறோம். ப்ராஃபிட் ஓரியண்டாக வரது மனசில்லை. யோனத்தான் ஒரு நல்ல தலைமைத்துவ பண்பினுடைய அழகான வெளிப்பாடு. தப்பப்பா பண்ணுறாருன்ன அப்பா தான் நானும் பழிச்சுன்னு சொல்கிறார். அது வந்து ஒரு நல்ல தலைமைத்துவ பண்பாக அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நல்ல தலைமைத்துவ பண்பு உண்மையை சொல்லும், உறக்க சொல்லும், உறுதிபட சொல்லும், சொன்னதை வாழ்ந்து காட்டும். அதுதான் யோகத்தனுடைய நல்ல பண்புலனாக இந்த 14:30 நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து கடந்து செல்வோம். 14:31-34 இறைவார்த்தைகள் நம்ம பார்ப்போம். அன்று வீரர்கள் பெலிஸ்தியரை மிக்மாசு முதல் அயலோன் வரை முறியடித்தனர். எனவே அவர்கள் மிகவும் சோர்வுற்றிருந்தனர். அப்பொழுது வீரர்கள் கொள்ளை பொருள்கள் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் பிடித்து தரையில் போட்டு அடித்து அவற்றை இரத்தத்தோடே உண்டார்கள். ஓகே, 15 வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது பாளையத்திலும் நிலவெளியிலும் மக்கள் அனைவரிடத்திலும் நடுக்கம் ஏற்பட்டது. எல்லை காவலர்களும் கொள்ளையிடுவோரும் கூட நடுநடுங்கினர். நிலமும் நடுங்கிற்று. அது ஆண்டவரால் ஏற்பட்ட நடுக்கமாக இருந்தது. ஆண்டவரால் ஏற்பட்ட நடுக்கம், அந்த நடுக்கத்தின் விளைவை வந்து இங்கே சந்திக்கிறாங்க. 15 ஆரம்பம், 31 முடிவு நடக்குது இல்லைங்களா. முடிவு நடக்குது, அதில் வந்து பாருங்கள்,
அந்ததில் வந்து அது ஒரு காட்சி. இரண்டாவது காட்சி வந்து இந்த செல்ல உடனே இரண்டாவது காட்சி வந்து ரத்தத்தோடு சாப்பிட்டார்கள் என்று ஒரு வார்த்தை வருகிறது. தரையில் அடித்து ரத்தத்தோடு சாப்பிட்டார்கள். தொடக்க நூல் 9:4 வாசிப்போமே. இறைச்சியை அதன் உயிராகிய ரத்தத்தோடு உண்ணாதீர்கள். இறைச்சியை அதன் ரத்தத்தோடு உண்ணாதீர்கள். லேவியர் 3:17 வாசிப்போமே. கொழுப்பையோ இரத்தத்தையோ நீங்கள் உண்ணலாகாது. இது உங்கள் விரைவிடம் எங்கும் தலைமுறைதோறும் உங்களுக்கு மாறாத நியமமாக விளங்கும். 7:26 வாசிங்களேன். உங்கள் குடியிருப்புகள் எங்கும் பறவையின் இரத்தத்தையோ கால்நடையின் இரத்தத்தையோ வேறு எந்த இரத்தத்தையுமே உண்ணலாகாது. அப்போ மிருகமாக இருந்தாலும் சரி, பறவையாக இருந்தாலும் சரி, அது கடற்பால் உயிரினங்களாக இருந்தாலும் சரி, இரத்தத்தோடு உண்ணலாகாது. அது தொடக்கணும் சொல்லப்பட்டது, லேவியரில் சொல்லப்படுகிறது, லேவியரில் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது, பல இடங்களில் அது சொல்லப்படுகிறது. ரத்தம் உயிர் என்பதனால் உன் தம்பியின் ரத்தம் என்னை நோக்கி கூக்குறிடுகிறது என்று ஆபலின் ரத்தத்தை பற்றி ஆண்டவர் காயனிடம் பேசுகிறார். இரத்தத்துக்கு ஒரு இறையியல் கருத்து உண்டு, இரத்தத்திற்கு ஒரு சமூக மதிப்பு உண்டு, இரத்தத்திற்கு பயாலஜிக்கலாக உடல் ரீதியான உளவியல் ரீதியான ஒரு அர்த்தம் உண்டு. அதை அந்த டாம் என்கின்ற அந்த எபிரேய சொல் உள்ளடக்கியிருக்கிறது. இந்த இடத்துல ரத்தத்தோடு உண்டார் இவங்க, தரையில் அடித்து ரத்தத்தோடு உண்டார்கள். அப்போது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அரசனுடைய பார்வையில். அரசனுடைய பார்வையில் நாள் முழுக்க சாப்பிடாருன்னு சொன்னதுனால கடைசீட்டில் அரசன் சொன்னானோ இல்லையோ, சாப்பிடுங்கன்னு சொன்னோ இல்லையோ, அவங்களே மிருகத்தை மேலே பாஞ்சி அடித்து தரையில் அடித்து ரத்தத்தோடு சாப்பிட்டாங்க. அதுதான் தப்பு. இந்த தப்பை நிவர்த்தி செய்யணுமா இல்லைங்களா? அரசன் செய்யறான். எப்படி செய்யறான் வாசிப்போமே. இப்போ வந்து 33 வசனத்தை வாசிப்போம். வீரர்கள் ரத்தத்தோடு உண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள். பாவம் செய்தார்கள், பரிகாரம் செய்ய வேண்டும். யார் செய்யணும்? அரசன் செய்கிறார். எப்படி செய்கிறாரு, அவருடைய மனநிலை என்ன, அதை பற்றி விளக்கம் தான் 31-34. இப்போ 33 வாசிப்போம். வீரர்கள் ரத்தத்தோடு உண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள் என்று சவுலிடம் அறிவிக்கப்பட்டது. அதற்கு சவுல், நீங்கள் வஞ்சித்து விட்டீர்கள், இப்போதே ஒரு பெரும் கல்லை என்னிடம் உருட்டி கொண்டு வாருங்கள் என்றார். மேலும் சவுல் கூறியது, நீங்கள் வீரர்களிடையே சென்று ஒவ்வொருவனும் தன் மாட்டையோ ஆட்டையோ என்னிடம் கொண்டு வந்து இங்கே அடித்து சாப்பிடட்டும். தரையில் அடிக்காதீங்க, அந்த கல்லில் அடிங்க. அதை தொடர்ந்து வாசிங்க. இரத்தத்தோடு உண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ய வேண்டாம் என சொல்லுங்கள். ஆகவே ஒவ்வொருவனும் அன்று இரவே தன் மாட்டை கொண்டு வந்து அங்கே அடித்தான். ஓகே, இது வந்து 33 வசனம் இல்லைங்களா. இப்போ ஒவ்வொருத்தரும் அவருடைய மாட்டை அந்த கல்லின் மீது அடித்து அதை அடித்து சாப்பிடுகிறார். அதுக்கப்புறம் 38 வாசிங்களேன். எனவே சவுல், வீரர்களின் தலைவர்களே, நீங்கள் அனைவரும் இங்கே வாருங்கள். இன்று இப்பாவம் எவ்வாறு ஏற்பட்டது என்று கண்டறியுங்கள். இஸ்ரேலை விடுவிக்கும் ஆண்டவர் மீது ஆணையாக சொல்கிறேன், இதற்கு காரணமாக என் மகன் யோனத்தானே இருந்தாலும் அவன் கட்டாயம் சாவான் என்றார். எனினும் எவனும் மறுமொழி கூறவில்லை. மேலும் அவர் இஸ்ரேல் அனைவரையும் நோக்கி, நீங்கள் ஒரு பக்கம் இருங்கள், என் மகன் யோனத்தானும் நானும் மறுபக்கம் இருக்கிறோம் என்று கூற, வீரர்களும் உமக்கு நலமென தோன்றியதை செய்யும் என்று சவுலிடம் சொன்னார்கள். ஆகவே சவுல், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே முழு உண்மையை வெளிப்படுத்தும் என்று மன்றாட யோனத்தான் மீதும் சவுல் மீதும் சீட்டு விழுந்தது. வீரர்களோ தப்பினர். பிறகு சவுல், எனக்கும் என் மகன் யோனத்தானுக்கும் இடையே சீட்டு போடுங்கள் என்று சொல்ல யோனத்தான் மீதும் சீட்டு விழுந்தது. சவுல் யோனத்தானை நோக்கி, நீ என்ன செய்தாய் சொல் என வினவ, அதற்கு யோனத்தான், என் கையில் இருந்த கோலின் நுனியால் கொஞ்சம் தேன் எடுத்து சுவைத்தேன், இதோ நான் சாகத்தயார் என்று கூறினார். அதற்கு சவுல், யோனத்தான், நீ சாகத்தான் வேண்டும், இல்லையேல் கடவுள் எனக்கு அப்படியே செய்யட்டும், அதற்கு மேலும் செய்யட்டும் என்றார். ஓகே, இது வந்து ரொம்ப டஃப்பான பேசேஜ். அந்த மனுநீதி சோழன் போல் அவருக்குன்னு ஒரு அழகான பகுதி. ஆனால் பிபிளியை அந்த வந்து எப்படி அழகாக அணுகுது பார்ப்போம். அது இந்த டெக்ஸ்ட் ஒரு வாசிச்சுட்டு நம்ம அதனோட விளக்கத்தை சொல்கிறேன். எங்கெல்லாம் வந்து இஸ்ரேல் மக்களுடைய தீர்ப்பு நிலைகள், எங்கெல்லாம் வழக்காடு மன்றத்தினுடைய செயல்பாடுகள், எங்கெல்லாம் ஆண்டோரை கூவி அழைக்கும் நிலைகள், இதெல்லாம் விளக்கி சொல்கிறேன். இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. இதுக்காக நான் சாகணும்னா நான் சாகிறேன். நான் சாப்பிட்டேன், என் கண்கள் தெளிவடைந்தது. அவங்க சாப்பிடல, சோர்ந்து போனாங்க. என்ன பண்ணாங்க? மாட்டையும் மாட்டையும் தரையில் அடித்து ரத்தத்தோடு சாப்பிட்டாங்க. அது யார் காரணம்? நீ தான்யா.
உன் இதயம் ஆண்டவரின் இதயத்தை போல, உன் ஆன்மா ஆண்டவரின் ஆன்மாவத்திற்கு ஒத்திருக்கிறது. உன் இதயமும் ஆன்மாவும் ஆண்டுக்கு ஒத்திருப்பதனால் நானும் உன்னோடு வருகிறேன், உன் மனம் விரும்புகிறது நீ செய்.